தமிழகம் முழுவதும் இன்று தளர்வில்லாத முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த 10ஆம் தேதி முதல் வருகின்ற 24ஆம் தேதி வரை சில தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. எனினும் கொரோனா பரவல் கட்டுக்குள் வராததால் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நேற்று முதல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி தேநீர் கடைகள், நடைபாதை, காய்கறி, மளிகை, இறைச்சி கடைகள் செயல்படவில்லை. மளிகை காய்கறி கடைகள் காலை 10 மணியுடன் அடைக்கப்பட்டன. இன்று ஞாயிற்றுக்கிழமை எந்தவித தளர்வுகளுமின்றி முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் மருந்தகங்கள் தவிர மளிகை காய்கறி கடைகள் உட்பட எந்த கடைகளும் திறக்கப்படாது. நாளை காலை 4 மணி வரை முழு ஊரடங்கு தொடரும். நாளை காலை 6 மணி முதல் அத்தியாவசிய பணிகளுக்கான திருமணம், முக்கியமான உறவினர்களின் இறப்பு, மருத்துவ சிகிச்சை போன்றவற்றிற்கான மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையிலும் பயணம் மேற்கொள்ள இ-பதிவு அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஊரடங்கின் போது மக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் பணியை காரைக்குடி டிஎஸ்பி தொடங்கி வைத்தார். இதையடுத்து பெரியார் சிலை, கல்லூரி சாலை, ஓஎன்ஜி காலனி உள்ளிட்ட நகரின் முக்கிய பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலம் காவல்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அவசியமின்றி வாகனங்களில் சுற்றித் திரிந்தவர்களை கண்டுபிடித்து 48 இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அரபிக்கடலில் உருவாகியுள்ள டவுதே புயல் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து சனிக்கிழமை காலை புயலாக உருவானது. டவுதே என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் வடக்கு திசையில் நகர்ந்து வந்த நிலையில் நேற்றிரவு தீவிர புயலாக வலுப்பெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை அதிதீவிர புயலாக உருமாறி வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் குஜராத் மாநிலம் போர்பந்தர், நலியா இடையே நாளை மறுநாள் பிற்பகல் அல்லது மாலையில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அப்போது மணிக்கு 160 முதல் 175 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குஜராத், மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகாவில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் பாதிப்பை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் உள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து குஜராத்தில் 56 விரைவு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவையிலிருந்து அவசர கால மீட்பு ஊர்தி மேட்டுப்பாளையம் தீயணைப்பு நிலைய அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. மழைக்காலங்களில் ஆற்றில் சிக்கி தவிப்பவர்களை ரப்பர் படகு மற்றும் கயிறு மூலம் மீட்பது, இடிந்து விழுந்த கட்டிடங்களை கான்கிரீட் ட்ரில்லிங் மிஷின் மூலம் வெட்டி அகற்றுவது, கட்டிட இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பது உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த ஊர்தி பயன்படுத்தப்படும். டவுதே புயல் நேற்றிரவு கர்நாடக கடலோரப் பகுதியை நெருங்கியது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் மங்களூரு, உடுப்பி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. மங்களூரு அருகே நடுக்கடலில் படகு கவிழ்ந்ததில் 9 மீனவர்கள் மாயமாகினர். இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் நீந்தி கரை சேர்ந்தனர். எஞ்சி 6 பேரையும் தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உடுப்பியில் பலத்த காற்று வீசியதில் 8 வீடுகள் சேதமடைந்தன. மங்களூரு, உடுப்பி மாவட்டங்களில் தாழ்வான இடங்களில் வசித்து வந்த 436 குடும்பங்கள் நிவாரண முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். புயல் மீட்பு பணிக்காக 1000 வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக உள்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்திருக்கிறார். டவுதே புயல் தாக்கத்தால் கேரளாவில் திருவனந்தபுரம், எர்ணாகுளம், கொச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. எர்ணாகுளத்தில் மலகப்படி, கம்பனிப்படி உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி தவித்தவர்களை கடற்படையினர் பத்திரமாக மீட்டனர். திருவனந்தபுரத்தில் கடல் சீற்றத்தால் கரையோரத்தில் இருந்து வீடுகள் சேதமடைந்தன. இதனால் வீடுகளை இழந்தவர்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சம் புகுந்தனர். மாநிலம் முழுவதும் 71 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், தற்போது வரை 2094 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக விமானப்படை சார்பில் 16 சரக்கு விமானங்கள், 18 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே டவுதே புயல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது தாழ்வான இடங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றும்படி பிரதமர் அறிவுறுத்தினார்.
லட்சத்தீவுக்கு அருகே தமிழக மீனவர்கள் 7 பேர் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல்படையினர் ஈடுபட்டுள்ளனர். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மணிவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் நாகையைச் சேர்ந்த 7 மீனவர்களும் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 2 மீனவர்களும் மீன்பிடிக்கச் சென்றனர். எதிர்பாராத விதமாக அவர்களின் படகு புயலில் சிக்கி சேதமடைந்தது. இந்த நிலையில் படகு மட்டும் லட்சத்தீவு பகுதியில் கரை ஒதுங்கிய நிலையில் அதில் இருந்த மீனவர்களின் நிலை பற்றிய தகவல் தெரியவில்லை. இதையடுத்து அவர்களை தேடும் பணியில் கடலோர காவல்படையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மேலும் 2 படகுகளில் மீன்பிடிப்பிற்கு சென்ற தமிழக மீனவர்கள் 20 பேர் லட்சத்தீவில் பத்திரமாக கரை சேர்ந்தனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நீலகிரியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் முகாமிட்டுள்ளனர். அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள டவுதே புயல் காரணமாக தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, வால்பாறை, ஆழியாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக ஆழியாறு அருகே உள்ள சின்னார்பதி மலைவாழ் மக்கள் குடியிருப்புகளில் 8 வீடுகள் சேதமடைந்தன. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்கள் அருகில் உள்ள குடியிருப்புகளில் தஞ்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர், தேவாலா, அப்பர் பவானி ஆகிய இடங்களில் காற்றுடன் கனமழை பெய்தது. குன்னூரில் சூறைக்காற்றால் சாலைகளில் முறிந்து விழுந்த மரங்களை தீயணைப்புத்துறையினர் வெட்டி அப்புறப்படுத்தினர். பந்தலூர் சுற்றுவட்டாரத்தில் நிலச்சரிவு மற்றும் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்லும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பந்தலூர் அருகே சூறாவளி காற்று வீசியதில் 3 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நீலகிரி மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 22 வீரர்கள் உதகை வரவழைக்கப்பட்டனர். மேலும் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்த 18 ஸ்கூபா டைவிங் வீரர்களும் சென்னையிலிருந்து நீலகிரி வந்துள்ளனர். ஊட்டி கலெக்டர் அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நிறைய பவர் ஷாஸ் வந்து இங்கே கொண்டு வர வெளியிலிருந்து தான் கொண்டு வரப்பட்டிருக்கு. நான் சென்சிட்டிவ் பிளேசஸ்லேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. ரோப்ஸ் இருக்குது, நிறையா ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. நமக்கு அது இல்லாமல் குயிக் ரெஸ்பான்ஸ் வெஹிக்கல் இருக்குது. அந்த வெஹிக்கிள் வந்து சின்ன சின்ன நெருக்கமான பகுதிகளெல்லாம் சென்று ரெஸ்கியூ ஒர்க் பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்ஸ்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையால் தாமிரபரணி, பரளியாறு, கோதையாறுகளில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. ஆற்றங்கரையோர பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளதால் சுமார் 7000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, நெல் உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டுள்ளன. தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர், பெரியகுளம், அள்ளிநகரம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. காற்று காரணமாக போடி அருகே உள்ள பகுதிகளில் நன்கு விளைந்திருந்த மாங்காய்கள் உதிர்ந்து விழுந்தன. அறுவடைக்கு சில தினங்களே உள்ள நிலையில் பல்வேறு ரகங்களைச் சேர்ந்த பல டன் மாங்காய்கள் சேதமடைந்ததால் பெருமளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பாம்பன் சுற்றுவட்டாரங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் 50 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியது. இதனால் 100க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் கரை தட்டி நின்றன. ஒரு சில படகுகள் சேதமடைந்ததால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தமிழகத்திற்கு கொரோனா தடுப்பூசியை விநியோகிப்பதற்கான உலகளாவிய டெண்டரை தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கோரியுள்ளது. தமிழகத்தில் 18 வயது முதல் 45 வயது வரையானவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு போதிய அளவில் இருப்பு இல்லை. இதையடுத்து சர்வதேச அளவில் கொள்முதல் செய்ய MK Stalin உத்தரவிட்டார். இதன்படி உலகளாவிய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அதில் 90 நாட்களுக்குள் 5 கோடி தடுப்பூசிகளை விநியோகிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெண்டரில் பங்கேற்க அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் ஆன்லைனிலும் நேரடியாகவும் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஊரடங்கு விதிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என தென்மண்டல DIG மயில்வாகனன் திடீர் ஆய்வில் ஈடுபட்டார். பரமக்குடி நகரின் முக்கிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்ட DIG அத்தியாவசிய தேவையின்றி வெளியே சுற்றியவர்களையும் எச்சரித்தார். பரமக்குடி நகரின் நுழைவு பகுதியான மணிநகர், ஓட்டப்பாலம், 5 முனை ரோடு, பேருந்து நிலையம், கிருஷ்ணா தியேட்டர் மற்றும் நகர்பகுதிகளில் ஆங்காங்கே தடுப்பு வேலிகள் அமைத்து காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டார்கள்.
கொரோனா தடுப்பு பணிக்காக எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு 1,10,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பரவல் தடுப்பு பணிக்காக தனியார் தொண்டு நிறுவனங்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் நிதியுதவி வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் இணைவேந்தர் சத்யநாராயணன் சந்தித்தார். அப்போது ஆர்டிஜிஎஸ் மூலம் நிதி செலுத்தியதற்கான கடிதத்தை வழங்கினார். அவரோடு அந்த கல்வி நிறுவனத்தின் தலைவர்கள் சிவகுமார், நிரஞ்சன் ஆகியோரும் உடன் இருந்தனர். குடும்ப உறவுகளின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக மதுரையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி காஃபி பொடியில் 13 மணி நேரம் ஓவியம் வரைந்து அசத்தியிருக்கிறார். உலக குடும்ப தினத்தையொட்டி மதுரை மேல அனுப்பானடியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கீர்த்திகா பெண்மையை போற்றும் விதமாக காபி பொடியில் ஓவியம் தீட்டினார். பெண்ணின் இளமை பருவம், திருமணம், தாய்மை, முதுமை அடைதல் என வாழ்வின் 11 படிநிலைகளை ஓவியமாக வடித்தார். காஃபி பவுடரில் இத்தனை ஓவியங்களை ஒரே திரையில் யாரும் வரைந்து சாதித்தது இல்லை என கூறப்படுகிறது. எனவே மாணவியின் இந்த சாதனை முயற்சி வர்ச்சியூ உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹோல் மதருக்கு இதை டெடிகேட் பண்றேன். இந்த ஆர்ட் வந்து நான் காஃபி பவுடர் வச்சு பண்ணியிருக்கேன். ஹோல் ஒரு 11 பிக்சர்ஸ் இருக்கும். அந்த 11 பிக்சர்ஸுமே நம்ம அம்மா வந்து என்னென்ன ஸ்டேஜஸில் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம கூட ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது. எனக்கு வந்து சோலோவாக பண்ணணும், நம்ம ஒரு சிங்கிள் ஆர்ட் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அது இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. தமிழகத்தில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு 2 நாட்களில் சரி செய்யப்படும் என தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை அடுத்த செங்கவல நாச்சியார்புரம் பகுதியில் உள்ள நியாய விலைக்கடையில் அரசின் கொரோனா நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டெர்லைட் ஆலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆக்சிஜன் உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பழுது சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். ஸ்டெர்லைட் மூலமாக நமக்கு 40 மெட்ரிக் டன் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஸ்டெர்லைட்டினுடைய உற்பத்தியை துவக்கியது. ஆனால் எதிர்பாராத விதமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறுகளின் காரணமாக முதல் அந்த உற்பத்தியை ஆரம்பிக்கும் போது ஒரு கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சுட்டு அதில் வந்தக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாக உற்பத்தி இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. மிக வேகமாக அந்த கோளாறை சரி செய்ய தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய முயற்சியில் அனைவரும் அங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 தினங்களுக்குள்ளாக அது சரி செய்யப்பட்டு ஸ்டெர்லைட்டிலிருந்து நமக்கு தேவையான அந்த பிராணவாயு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கக்கூடிய பணிகளை முழு வீச்சிலே இப்போது அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். பஞ்சாபில் சாலையாரம் நிறுத்தப்பட்டிருந்த தள்ளுவண்டியிலிருந்து முட்டை திருடிய தலைமை காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சண்டிகர் அருகே உள்ள ஃபத்தேகார் சாஹிப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் சாலையோரம் நின்றிருந்த தள்ளுவண்டியிலிருந்து முட்டைகளை திருடி தனது பேண்ட் பாக்கெட்டில் வைப்பது போன்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவியது. காவல்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் ஃபத்தேகார் சாஹிப் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் பிரதிபால் சிங் என்பவரே முட்டை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. டெல்டா பாசனத்துக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது குறித்து தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்களோடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று ஆலோசனை நடத்துகிறார். வேலூரில் அரசின் கொரோனா நிவாரண நிதி வழங்கும் திட்டத்தை அமைச்சர் துரைமுருகன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார். 2 தவணை கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டதால் தான் கொரோனாவிலிருந்து தான் தப்பி பிழைத்ததாக அவர் குறிப்பிட்டார். எப்பொழுது திறந்தால் வசதி கொள்ளும் என்பவர்களுக்கு பாதிக்கப் போகிறேன். 92 அடி இருந்தாலே திறப்போம். 97 அடி இருக்கிறது. தந்தையை இழந்த துயரமான தருணத்திலும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி வழங்கி நெகிழ வைத்திருக்கிறார் கோவில்பட்டியைச் சேர்ந்த சிறுமி. கோவில்பட்டியில் ராஜீவ் நகரைச் சேர்ந்த நாகராஜ், அமுதா தம்பதியின் மகள் ரிதானா அங்குள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக 1,970 ரூபாய் சேமித்து வைத்திருந்த நிலையில் நாகராஜ் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்த நிலையில் முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று கொரோனா நிவாரண நிதிக்கு தனது சேமிப்புத் தொகையை வழங்க சிறுமி முன் வந்தார். அதன்படி கோவில்பட்டி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த தூத்துக்குடி எம்பி கனிமொழியிடம் சிறுமி ரிதானா தனது சேமிப்புத் தொகையை முழுவதையும் முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக வழங்கினார். மேலும் சிறுமி முதலமைச்சருக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். அதில், தான் அப்பாவை இழந்ததைப் போன்று எந்த குழந்தையும் அப்பா அம்மாவை இழந்துவிடக் கூடாது என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
என் அப்பா ட்ரீட்மெண்ட்காக நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன். இப்போ அதுக்குள்ளே அப்பா இறந்துட்டார் ஹார்ட் அட்டாக்ல. நெக்ஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ கொரோனா, அதனால டிவிலெல்லாம் பார்த்தேன், நிறையா பேர் அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இழக்கிறாங்க. அதெல்லாம் இழக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் காசு. நீங்களும் உங்கள் முடிஞ்சது பண்ணணும். தமிழகத்தில் ஆவின்